அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் ஆலயம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் உள்ள அமிர்தகளி எனும் இடத்தில் பிள்ளையார் கோயிலானது அமைய பெற்றுள்ளது. இவ்வாலய அமைப்பை நோக்குகையில் இக்கோயில் மட்டக்களப்பு நகரிலிருந்து வடக்கே 2 மைல் தூரத்தில் மாநகர சபை எல்லையிலுள்ள அமிர்தகளி எனும் ஊரில் அமைந்துள்ளது. மூர்த்தி, தளம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமைந்துள்ள இவ்வாலயத்தின் கற்பகிரகத்தில் சிவலிங்கம் உள்ளது. எனினும் விநாயகர் அரங்கியுடன் சிவலிங்க காட்சி தருவதால் அடியார்கள் மாமாங்க பிள்ளையார் என்றே மூலமூர்த்தி போற்றப்படுகின்றார். கற்பகிரகத்தோடு அந்தராளம், அர்த்தமண்டபம், மகாமண்டபம், தம்ப மண்டபம், கொடித்தம்பம், வசந்த மண்டபம், முன்மண்டபம் என்பவற்றோடு நவக்கிரகங்களுக்கும் தனியான கோயிலுடன் கம்பீரமாக இவ்வாலயம் காட்சியளிக்கின்றது. மாமாங்கேஸ்வரர் ஆலயம் தென்னை, ஆள், அரசு, வேம்பு, கொக்கட்டி முதலான அடர்ந்த மரங்களின் நடுவே அமைந்துள்ள சூழலில் நெய்தல் நிலப்பரப்பில் காணப்படுகின்றது. இவ்வாலயத்தின் நேர்வாசலில் குறுந்த மரம் ஒன்று உள்ளது. ஆலயத்திற்கும் அதன் வடக்கே உள்ள அமிர்தகளி எனும் ஊர்மனைக்கு இடையில் தாமரை பூக்கள் நிறைந்த மாமாங்க தடாகம் உள்ளது. இதுவே இவ்வாலயத்தின் தீர்த்த குளமாகும். இராமாயணத்தில் ராமன் இலங்கை அரசன் இராவணனை போரில் வென்று சீதையை சிறை மீட்டு அயோத்தி திரும்பும் வழியில் தற்போது இத்தலம் அமைந்துள்ள இடத்தில் ஓய்வெடுத்ததாகவும் சிவபூசை செய்து வழிபட சிவலிங்கம் ஒன்றை எடுத்து வர அனுமனை அனுப்பியதாகவும் தாமதமாக வந்த அனுமனால் எடுத்து வரப்பட்ட லிங்கத்தினை கோதண்டத்தை ஊற்றிய இடத்தில் புதைத்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. இவ்வாலயத்தின் மகோற்சவமானது ஆடி அமாவாசைக்கு 10 தினங்களுக்கு முன்னர் கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகி ஆடி அமாவாசை என்று தீர்த்த திருவிழாவுடன் நிறைவடையும். இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா. மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்பம்சங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.